ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மைவே த்ரீ ஆட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மைவே த்ரீ ஆட்ஸில் நியூவாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட். ஸோ அதில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மைவே த்ரீ ஆட்ஸ் யூஸ் பண்ணலை, இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறது மூலமாக இதே மாதிரி நீங்களும் ஒரு ஏர்னிங்ஸ் தான் ஒரு சிறந்த வருமானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கன்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து கொடுத்துருக்குற ஒரு புது அப்டேட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அது தெரியாமல் நீங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம், நீ ஒரு சில சிரமத்திற்கு நீங்கள் உள்ளாக வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வரும்போது எஸ் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அகைன் ஃபஸ்ட்லேருந்து வரும் பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஏர்னிங்ஸ்க்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வர் இஷ்யூனால் ஸோ அது மறக்காமல் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டுடே ஏர்னிங்ஸ் பாருங்கள், 00 இந்த டுடே ஏர்னிங்ஸ்க்கு மேலே அந்த நேமுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரைட் சைடில் ஒரு சின்ன ஐ ஐகான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், கிளிக் தி சேவ் ஏர்னிங்ஸ் பட்டன் டு ஆட் யுவர் அன்சேவ்டு ஏர்னிங்ஸ் டு யுவர் டுடேஸ் ஏர்னிங்ஸ் பிஃபோர் லாக் அவுட் ஆர் க்ளோஸ் ஆர் கிளியர் கேட்சி ஆர் அன்இன்ஸ்டால் தி ஆப் மேண்டரி யூ மஸ்ட் கிளிக் தி சேவ் மை ஏர்னிங்ஸ் பட்டன். இஃப் யூ டோன்ட் டூ திஸ் யூ வில் லாஸ்ட் டுடே ஏர்னிங்ஸ் இன்கம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரே டைமில் இப்போ நம்ம உள்ளே வரோம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறோம், அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒரே தடவையில் நம்ம இப்போ வெளியே போயிடுறோம் அப்படின்னா அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கான் ஓப்பனும் ஆகாது, அது நமக்கு விசிபிளும் ஆகாது, அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட ஏர்னிங்ஸ் ஃபுல்லாமே ஆன்லைனில் சர்வரில் ஆட் ஆயிரும். இப்போ உங்களோட சீலிங் 7 ரூபா அப்படின்னா அந்த 7 ரூபாயை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்களோட சீலிங்கை வந்து நீங்கள் ரீச் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் ஏதோ ஒரு ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸ் 24 வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேக் கொடுத்து வெளியே போகிறேன். இப்போ பேக் கொடுத்தோன்னா பார்த்தீங்களா சேவ் மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று விசிபிள் ஆகுது பாருங்கள், மேலே விசிபிள் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ டுடே ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 00 பார்த்தீங்களா. ஸோ அந்த 24 ரூபா வந்து எனக்கு இன்னும் ஆட் ஆகலை. நான் இப்போ பேக் கொடுத்து வெளியே போயிட்டேன் அப்படின்னா அந்த 24 ரூபா நமக்கு வந்து ஆட் ஆகாது. ஸோ இந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா அதை நம்ம கிளிக் பண்ணிடணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஏன் பை அந்த 24 ரூபீஸ் அந்த இது வந்து ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ நம்ம பேக் கொடுத்து வெளியே போனோம் அப்படின்னா நம்ம இப்போ வேறு எதுவும் யூஸ் பண்ணுறோம் இல்லை சப்போஸ் நமக்கு தெரியாமல் கூட வெளியே போயிட்டோம் அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸ் நமக்கு இந்த இதில் சேவ் ஆகியே இருக்கும். இதைத்தான் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் பேக் கொடுத்து வெளியே போகிறீங்க, கண்டினியூஸாக யூஸ் பண்ணாமல் வெளியே போகிறீங்க அப்படின்னா சேவ் மை ஏர்னிங்ஸ் கிளிக் பண்ணாமல் வெளியே போயிடவே கூடாது. சப்போஸ் ஒரே டைமில் நீங்கள் 7 ரூபாய் இல்லை 480 ரூபா அப்படின்னா க்ரௌன் மெம்பர்னால் 480 ரூபாயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உட்காடுறீங்க, உட்காந்து 480 ரூபாயும் பார்த்து முடிச்சுட்டு தான் பேக் கொடுத்து வெளியே போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் சேவ் மை ஏர்னிங்ஸ் கொடுக்கவே வேண்டாம். டுடே சீலிங் உங்களோட சீலிங் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் மை ஏர்னிங்ஸ் கொடுக்க வேண்டாம். சப்போஸ் 480 ரூபா இல்லை 400 ரூபா தான் பார்த்துருக்கீங்க, ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேவ் மை ஏர்னிங்ஸ் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணாமல் வெளியே போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு மெத்தட் ஒன்றும் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் கிளிக் பண்ணுறதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அகைன் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம பார்ப்போம், அதை பார்த்துட்டு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. டுடே ஏர்னிங்ஸ் வந்து 24 இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ 24 + 8 நமக்கு 32 ரூபீஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேக் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுடே ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ள 24 மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ பேக் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ நீங்கள் எல்லோரையும் பார்க்கிங்க, நம்ம பேக் கொடுத்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம திரும்ப மைவி த்ரீ ஆட்ஸ்குள்ளே போவோம். இப்போ நம்ம அகைன் மைவி த்ரீ ஆட்ஸ்குள்ளே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸ் பாருங்கள், 21 ரூபீஸ் தான் இருக்குது, அந்த 8 ரூபா ஆட் ஆகலை. இப்போ நான் சேவ் மை ஏர்னிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 8 ரூபீஸ் நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 32 ரூபீஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சப்போஸ் உங்கள் கை தெரியாமல் பட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் திரும்ப நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்து அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் அப்படியே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அகைன் நீங்கள் திரும்ப பழையபடி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேவ் மை ஏர்னிங்ஸை கிளிக் பண்ணலை, கிளிக் பண்ணாமல் நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தால் மொபைல் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, இல்லை இந்த அப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ், இந்த கிளியர் கேட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளியர் கேட்சி ஐக்கானெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க
லாகின் ஆகலை அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் ஐக்கான் வந்து காட்டவே காட்டாது. அப்போது நீங்கள் உங்களுக்கு பிஃபோர் என்ன இருந்துச்சோ, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ்ங்கிறது பயிற்சி பார்த்தீங்களா, நான் ஃபோர் ஸ்டாப் கொடுத்துட்டு ரிட்டன் உள்ளே வந்தேன். ஸோ அந்த ஏர்னிங் சேவ் மை ஏர்னிங்ஸ்ங்கிறது பயிற்சி. ஸோ பார்த்தீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கை தெரியாமல் பட்டு நீங்கள் வெளியே போயிட்டு ரிட்டன் உள்ளே வந்தீங்கன்னா அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து விசிபிளில் தான் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். சப்போஸ் நீங்கள் வெளியே போயிட்டாலோ இல்லை கிளியர் கேட்சை கொடுத்துட்டாலோ மொபைலை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ அப்போ உள்ளே வந்தீங்கன்னா சேவ் மை ஏர்னிங்ஸ் விசிபிளில் இருக்காது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸாக கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நிறுவனம் வந்து இதை வந்து நம்மளோட அப்டேட் இந்த இது கொடுத்துருக்கிறது வந்து நம்மளோட சர்வர் இஷ்யூ நம்ம எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணணுங்கிறக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் இதை கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மை வித்ரி ஆட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.